நாட்டுப் சேனல் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். மாநில அரசுகளிடமிருந்து கோவில்களை மீட்டெடுக்க போராடுவேன் என பவன் கல்யாண். இந்தியா மதசார்பற்ற நாடு என்றால் ஏன் இந்து கோவில்கள் மட்டும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது? எந்த தேவாலயமோ எந்த மசூதியோ அறநிலையத்துறையின் கீழ் ஏன் வரவில்லை என ஆந்திராவில் பவன் கல்யாண் அதிரடி பேச்சு. அனாதையாய் விடப்பட்ட முதியவர்கள் முதுமையால் நோய்வாய்ப்பட்டு ரோட்டில் தனித்து விடப்பட்டு வாழ்வின் கடைசி தருணத்தில் உள்ளவர்களை கருணை உள்ளம் கொண்ட நண்பர்கள் 93 60 57 66 78 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு உணவு மருத்துவம் தங்க இடம் அளித்து சேவை செய்யப்படுகிறது. இவர்தான் ஆலங்குடி பெருமாள். கால் கிலோ நெல்லை வாங்கி 4 டன் நெல்லை அறுவடை செய்து காட்டிய சாதனை விவசாயி. ஆனால் விழா எடுத்து கொண்டாடப்பட வேண்டியவரை திரும்பி பார்க்க ஆளில்லை. ஆனாலும் நெல் வேளாண்மையில் புது புது நுட்பங்களை தொடர்ந்து கண்டுபிடித்து வருகிறார். திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் நாளை 15/6/2024 மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சுவாமிநாதன் அவர்கள், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்கள், திமுக திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் இ தங்கராஜ் அவர்கள், மங்களம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம்பி மூர்த்தி அவர்கள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு பேரூராட்சியில் கண் கருவிழி ரேகை மூலம் பரிசோதித்து குடிமைப் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கான கருவிகளை நியாய விலை கடை பணியாளர்களுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சுகாதாரமற்ற முறையில் சமோசா தயாரித்த நிறுவனத்திற்கு சீல். திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் மாநகர நல அலுவலர் பரிதாவணி, சுகாதார ஆய்வாளர்கள் தட்சிணாமூர்த்தி பாலமுருகன், மேற்பார்வையாளர்கள் பாண்டியராஜன் பாண்டித்துறை மற்றும் பணியாளர்கள் இன்று தெற்கு ரத வீதி நாராயணப்பிள்ளை தெருவில் உள்ள தங்கவேல் பரமசிவம் ஆகியோரின் சமோசா தயாரிக்கும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதில் அழுகிப்போன வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவற்றை கொண்டு சுகாதாரமற்ற முறையில் சமோசா தயாரிப்பது தெரியவந்தது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று வேட்புமனு தாக்கல் தொடக்கம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை 10 வாக்குப்பதிவு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13. மாற்றுப்பாலினத்தவரை சிறப்பு பிரிவினராக கருத உத்தரவு. கல்வி வேலைவாய்ப்பில் மாற்றுப்பாலினத்தவரை சிறப்பு பிரிவினராக கருத தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுப்பாலினத்தவர்கள் தரமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை. உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்தால் சமூகத்தில் அசாதாரணமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவர். குரூப் 2 தேர்வெழுதிய மாற்றுப்பாலினத்தவரான அனுஸ்ரீ சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.